என் இனிய சகாக்கள், நான் உங்கள் தமிழ் இயந்திரன். இன்றைக்கி நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கில் எப்படி மிரர் அசம்பிளியை ரிப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் டூல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மிரர் அசம்பிளி வந்து 110 ருபீஸ் ஆகுது. இதை எடுத்துக்கிட்டு இந்த கிளச் லிவரில் இருக்கிற அந்த த்ரெட்டில் டைட் பண்ணணும். இந்த இதில் வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. லோயர் பார்ட் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும், மிரரோட த்ரெட் பார்ட்ஸ் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லேயே ரொட்டேட் ஆகும். அதனால் ஹோல் அசம்பிளியும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு 14mm ஸ்பேனர் எடுத்துகிட்டு மேலே உள்ள நட்டை லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக முட்டுறது வரைக்கும் டைட் பண்ணுங்கள். இதில் வந்து மேலே உள்ளது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகணும், அதாவது கலத்துற பொசிஷன் மாதிரி வரும். ஃபுல்லாக டைட்டானதுக்கப்புறம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு மிரரை என்ன பொசிஷனில் வைக்கணும், வச்சா உங்களுக்கு கரெக்டாக தெரியுதோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணுறது வந்து கீழோல நட்டை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும், மேலே உள்ள நட்டை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் டைட் பண்ணும். டைட் பண்ணதுக்கப்புறம் அதை கவர் பண்ணதுக்குள்ள ரப்பர்ஸை வச்சு கவர் பண்ணுங்கள். மேலே இருக்க மிரர் ரப்பரையும் கரெக்டாக பொசிஷனில் வைங்க. இந்த ரப்பர்ஸ் வந்து வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து புது மிரர். ரைட் சைடு இருக்கிற மிரர் வந்து ஆல்ரெடி பழசு, ஆனால் பைக் ஓட்டிகிட்டு போகும்போது கொஞ்ச நேரம் கழித்து அது அப்படியே கீழே வந்துடும். இதுக்கு வந்து அந்த பொசிஷனில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கோங்க.